தமிழ்நாட்டில் மேலும் 23 மாவட்டங்களில் வரும் திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்குள்ளும் மாவட்டங்களுக்கு இடையேயும் ஏற்கனவே பொது போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இதனிடையே கூடுதலாக 23 மாவட்டங்களில் பேருந்து சேவையை தொடங்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய 23 மாவட்டங்களிலும் வரும் திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 50% பயணிகளுடன் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பயணிகள் வருகைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் விநியோகம் குறித்து நியாய விலைக்கடைகளில் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா நிவாரணத் தொகை மற்றும் மளிகைப் பொருட்கள் தொகுப்பை ஜூன் 25 தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் காஞ்சிபுரம் பகுதிகளில் செயல்படும் நியாய விலைக்கடைகளில் ஆட்சியர் ஆர்த்தி ஆய்வு செய்தபோது சில கடைகளில் இலவச மளிகைப் பொருட்கள் தொகுப்பு தேக்கமடைந்தது தெரியவந்தது. அவற்றை பயனாளர்களுக்கு விரைந்து வழங்க ஆட்சியர் உத்தரவிட்டார். ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்கப் பணிகள் ஒரு மாதத்திற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொச்சி தனுஷ்கோடி நெடுஞ்சாலையில் தேனி மதுரை மாவட்டங்களின் எல்லையாக ஆண்டிப்பட்டி கணவாய் மலைப்பகுதி உள்ளது. இப்பகுதியில் சாலை குறுகலாக இருந்ததால் விபத்துகள் அதிகரித்தன. இதையடுத்து 2 கோடி ரூபாய் மதிப்பில் சாலையை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வரும் நிலையில் 90% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரில் இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் 60,000 ரூபாயை திருடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சுஷில்குமார் என்பவர் இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தை நடத்தி வருகிறார். நேற்று மாலை இருசக்கர வாகனத்தை வாங்குவது போல் இருவர் சென்றுள்ளனர். அதில் ஒருவர் மேசை மீது இருந்த 60,000 ரூபாயை திருடினார். இருவரும் திரும்பிச் சென்ற பின் பணம் திருடு போனதை அறிந்த உரிமையாளர் போலீசில் புகார் அளித்தார். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் பணத்தை திருடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தாம்பரம் அருகே கோவில் குளத்தில் கழிவுநீரை திறந்துவிடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முடிச்சூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் சேகரிக்கப்படும் கழிவுநீர் மீஞ்சூர் புறவழிச்சாலையை ஒட்டிய கோவில் குளத்தில் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதிவாசிகள் புகார் தெரிவிக்கின்றனர்.